ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம மிகவும் சுவையான டேஸ்டான பாம்பே பீஃப் சுக்கா எப்படி செய்யலாம் வீட்லயே நம்ம அஞ்சு நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி நான் இந்த பவுலில் வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு அளவுக்கு நம்பர் அளவுக்கு நான் காஞ்சமளகாய் அழுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு இப்போ நான் அடுப்பில் குக்கரை வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சோடனா நம்ம இந்த மிளகாயை வந்து வறுத்து எடுத்துடலாம் இந்த இந்த ஒரு டிஷ்ஷு வந்து பாம்பேயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ மிளகாய் வறுத்தாச்சு இப்போ நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கலாம் இது வந்து பாம்பேயில் வந்து ஒரு நான் ரொட்டின்னு சொல்லிவிட்டு எண்ணெயே ஊற்றாமல் நெருப்பில் சுடுவாங்க அந்த ரொட்டியில் வச்சு இதை அவங்க சுருட்டி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வருத்ததை மிக்சியில் ஜாரில் அந்த மெ மிளகாயும் பூண்டையும் போட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம அதில் அந்த பீஃப் பீஃபாலி நம்ம போட்டுடலாம் பீஃபை போட்டு நம்ம ந போட்டுட்டு நல்லா வதக்கிலாம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த மிளகு தூளையும் நம்ம இதில் போட்டுடலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம அதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ரொம்பலாம் தண்ணி தேவையில்லை கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுனா போதும் இந்த அளவு ஊற்றினா போதும் ஏன்னா இதில் நமக்கு தண்ணி அதிலேயே விட ஆரம்பிச்சிடும் அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை இப்போ நம்ம குக்கரை மூடி வந்து விசில் வச்சிடலாம் ஒரு நாலு நாலு விசில் அல்லது அஞ்சு விசிலுக்கு வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடியாகிடுச்சு பீஃப் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையே நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனோம்னா அவங்க டெக்கரேட் பண்ணி வந்து அந்த நிறைய வில சொல்லுவாங்க நம்ம வீட்லேயே செஞ்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்